பாருங்க சர்ன்னு ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா. ஆனா நீங்க வந்து ஏற்காடு வர பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் ஆச்சு பிளான் பண்ணிட்டு வாங்க. இவர் வந்து பழக்கமே இல்ல இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எங்களோடய வந்துட்டு இருக்காரு இல்லையா. சோ இதே புல்லட் பச்சை பயிறு பச்சை பயிரா கையில எடுக்கும் போதே தெரியுதுல்ல பச்சை என்னப்பா பொசுக்குன்னு இருக்கு. நாங்க பாக்காத கண்ணா ஏடபிள்யூ ராக்கெட் லான்ச்சர் எத்தனை பார்த்துருப்போம் பப்ஜில. இப்போ பார்த்தீங்கன்னா விளாண்டு முடிச்சுட்டு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். லேட் ஆகிடுச்சு ரொம்ப. ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். பார்க்க நல்லா இருக்கு இல்லையா. வியூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் வந்தது இல்லைங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நான் அந்த கீழே ஒரு பார்க்கு இருக்குங்க அதுதான் நினச்சேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் உயர உயரமாக இருக்குது நல்லாயிருக்கு. வண்டிக்கு சார்ஜ் அங்கா இல்லை ஆள் கணக்கு 30 ரூபா அக்கா. இந்த உள்ளே போய் நடந்து போய் பார்ப்போமே அந்த வியூ பாயிண்டா. ஆ உள்ளே நடந்து போய் பார்ப்போமே. ஆ அந்த வியூ பாயிண்டா சரி ஓகே. இருக்கா 5 பேர் இருக்குல்ல. இருங்க ப்ரோ இருங்க இருங்க. அட இருங்க ப்ரோ பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ வண்டிக்குள்ள இது சார்ஜ் இல்லை. ஒருத்தருக்கு 30 ரூபா நம்ம வந்து 5 பேர் அதனால் 150 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா அவரே அந்த சிவா ப்ரோவே வந்து நானே எடுத்துக்கிறேன் நானே எடுத்துக்கிறேங்கிறாரு. நாங்கள் தான் வேணா ப்ரோ கம்முன்னு இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் நான் வீடியோவில் காமிச்சது கிடையாது. பட் இந்த ரூட்டு தான் அதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் உள்ளே போய் தான் நடந்து போகணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது போய் பார்ப்போம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ மிஸ்ட்டு இருக்கிறனால நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே நடந்து வந்தோம் நாங்கள் ஒரு டைமு. இங்கே வந்து அப்படி இல்லைங்க நேராகவே நம்ம வண்டி இருந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல தான். இங்கே தாங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் வேறு இன்னும் 4 நிமிஷம் தான் எடுக்க முடியும். ஃபோனில் எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ நான் ஃபோனில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ மட்டும் காட்டிட்டு. ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் ரோஸ் கார்டன்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் நம்மளே இதே வேடிக்கை பார்க்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையப்படுறதில்ல. நம்ம பழகிருச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் போகப்போ அது பழகிருச்சு. அவ்வளோதான். எக்கோ ஆகுது பார்த்தீங்களா அந்த இடம். அப்படி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியூ இருக்குது. ஆனால் நமக்கு மிஸ்டாக இருக்கும் தெரில நான் அது காட்டுறேங்க. சரி ஓகேங்க இதாங்க பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட். இந்த இடம் மறக்க முடியாத இடம். ஸோ நிறையா மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துலலாம். ஸோ அந்த மிஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்கு. மிஸ்ட் இல்லை அப்படின்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குங்க. அங்கே ஒரு ஹோட்டல் அதான் அந்த ஹோட்டல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ ஃபோனில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சுங்க. இன்னும் 4 நிமிஷம் தான் வீடியோ எடுக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு மொபைலில் எடுக்கிறேன். ரோடு பாருங்கள் அங்கே தெரியுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியும். ஓகேங்க அதான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் வந்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனு அதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு ப்ரோஸ் கார்டனு இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி வந்தோம். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன சொல்கிறது எங்கேயுமே குடிக்கிறதுக்கெலாம் தண்ணி இல்லை. ஸோ அது ஒன்று தான் கடையில் எங்கேயோ என்ன தான் குடிக்க முடியும். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே நீட்டாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேஸ் 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 இன்னும் எடு ஜூம் போயிருக்கிறான் போதுமா இன்னும் எடு. உன் பேர் என்ன என்ன பேர் அகிலேஷ் பாலாஜியா. இந்த கை தான் குடிப்பியா அந்த கை கொடுக்கணும். இப்படி பண்ணு போட்டுக்கா இப்படி கை கொடு அவ்வளோதான். ஃபோட்டோ சூப்பராக எடுக்கிற. எத்தனாவது படிக்கிற. யூகேஜி தான் போறியா. மறந்துட்டியா எதுன்னு. யூகேஜியா எல்கேஜியான்னு தெரியலையா. எல்கேஜியா சரி ஓகே. என்னவா இவன் மேல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. என்ன ஆகணும் நீ பெரியாளா. நீ வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. கிரிக்கெட்டுக்கு போறியா. கிரிக்கெட் பிளேயரா. கிரிக்கெட் நல்லா விளாடுவியா. சூப்பர். உன் பேர் சந்தோஷ் பாலாஜி. உனக்கு என்ன எய்ம். நீ என்ன ஆகணும். நீ கிரிக்கெட்டா. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கிரிக்கெட்டா.
சரி, உங்களை குடி சீக்கிரம் மேட்ச்சில் பார்க்குறேன். ஆ, நல்லா விளையாடு கிரிக்கெட்டு. சரி, நல்லா விளையாடு. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கு. ஸோ இந்த வழியிலையும் போகலாம், கீழே ஒரு வழி இருக்குது. நாங்கள் இந்த வழியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ உங்கள் கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கமும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன்லாம் இருக்கும், அதை பார்த்துக்கலாங்க. இப்போ என்ன அப்படின்னா தமிழ் வண்டி இங்கே இருக்குது. ஸோ சாவி பாருங்கள் எங்கே வச்சுட்டு போயிருக்கான்ட்டு, இன்னும் அங்கே கீழே தான் இருக்கான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவி வந்து நம்ம வச்சுருக்க போகிறோம், சாவி காணன்னு தேட விட போகிறோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க கீழே தான் இருக்கான், வரட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வச்சு ப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சோம், பார்த்தா சிவா ப்ரோ சொல்லிட்டாரு, வளரிட்டாரு கரெக்டாக கடைசியில். சரி, இந்தா இது தப்பிச்சு, இனிமேட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போகாத. நானே பார்த்தீங்கன்னா முன்னே அந்த கேமரா பாக்ஸை விட்டுட்டு போயிட்டேன், என்னதாச்சும் பரவாயில்ல. நம்மளால வண்டிக்கையே வண்டி மேலே வச்சுட்டு போயிருக்கான், வண்டியோட எடுத்துகிட்டு போயிருப்பாங்க யாராவது, தப்பிச்சுட்டான் ஜஸ்ட் மிஸ். சரிங்க, பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ அங்கே தான் வண்டி நிற்கிது நம்ம வண்டி, அங்கேருந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்துட்டோம். ரொம்ப ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது, என்ன சொல்கிறது, நடந்து வர தூரம்லாம் இல்லை, பக்கம்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ பக்கோடா வியூ பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, பக்கோடா காட்சி முனை, அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியுங்க, அவ்வளோதான். குரங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வரப்போ எதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொடுக்கலாம். பட் இங்கே ஒன்றும் பொறி எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் எல்லாம் பாவமாக இருக்குங்க குரங்கெல்லாம். ஸோ நிறையா அப்படி தான் இருக்குல்லாம், அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. வியூ பாயிண்ட் வந்து மிஸ்டாக இருக்கும்னு நமக்கு தெரியல, மிஸ்ட்டு கிளியர் ஆச்சுன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது வகையான பழம்லாம் இருக்கும். ஆட்டுக்காலில் கிழங்குனா சூப் வைக்கிறதுக்கு, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஸோ இங்கே நிறையா பழம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஓகேவாக இருக்குங்க. இது வந்து சிவா ப்ரோவோட பைக்கு. ஸோ அது காட்டில் இல்லையா, நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா MT15 கோல்டு வீல். அது என்ன ப்ரோ கோல்டு வீல்? கோல்டு அலாய். ஸோ திருப்பூர்கிட்ட உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாம், திருப்பூர்லேயே ஒருட்டை மட்டும்தாங்க இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட், நான் இந்த மாதிரி இது பார்த்ததில்லை. இதில் ஆரஞ்சு கலர் பார்த்துருக்கேன், ஆரஞ்சு தானே ப்ரோ வரும் அது? ஆரஞ்சு வீலில் ஆரஞ்சு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர். கஸ்டமைஸா ப்ரோ அது? இல்லை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும். நம்ம வேணுங்கிற கலர் போட்டுக்கலாமா? வேணுங்கிற கலர் போட்டுக்கலாங்க. சரி, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக பிரியாணி சாப்பிட போகிறோங்க. ஸோ பசிக்குது, மணி பார்த்திங்கன்னா 2:25. ஸோ 2:30 ஆயிடுச்சு, இப்போ நம்ம நேராக போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு தான் அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். சரி ஓகே, வாங்க போய் சாப்பிட்ற இடத்துல மீட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்னென்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி தராங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 190. ஸோ ஒரு லெக் பீஸ் வந்துடுது, அப்புறம் முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா 100 பீஸு, அப்புறம் குவான்டிட்டி ஓகே, ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. ஓகே தான், நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹோட்டல் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாகவே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாகவே இருக்குது. சரி ஓகே, நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி குடிச்சிட்டு, இது செகண்ட் பிரியாணி. இந்த மறுபடியும் இன்னொன்று வாங்கி சாப்பிட்டேன். சுடுதண்ணி வேணுனாலும் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ சுடுதண்ணியும் இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூடே தெரியல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. சரி ஓகேங்க, வெளியே நான் போயிட்டு காட்டுறேன். மூணாவது பிரியாணி வேறு சொல்லியிருக்கேன், மூணாவது வேறு சொல்லியிருக்கேன். சரி ஓகே, சாப்பிட்டு வா, நான் திருச்செங்கோடு போகிறேன். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ பிரியாணி தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஐத்தார் பிரியாணி. ஸோ இதோட பில் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க ஆச்சு, மொத்தமாக 1090 ரூபா. நாங்கள் வந்து 5 பேர் சாப்பிட்டோம். ஸோ இவ்வளோதான் ஆச்சு எங்களுக்கு. ஓகே தான், ரேட்டுக்கு தகுந்த ஒர்த்து தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்தால் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் தான் போக போகிறோம், உள்ளே போய் என்ன எதுவும் விசாரிப்போம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் போகலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். பார்க்கிங்க்கு வந்து 5 ரூபா கேட்டாங்க. சரி உள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும், சும்மா தான் நிற்க போகுது அப்படின்ட்டு தான். சரி ஓகே, வெளியே நிறுத்தியாச்சு. அந்த என்ட்ரன்ஸில் நிறுத்திட்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம், அங்கே போயிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. என்ன அது ஃப்ரீ? 350 ஆச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம், மாஸ்க் வந்து கம்பல்சரி, மாஸ்க் கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 வாங்குறாங்க, 5 பேர் அப்படிங்கிறப்ப 50 ரூபா. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க, அது இல்லாமல் போட்டுக்கு நம்ம தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தாச்சு டிக்கெட்டு. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் எழுதி தராங்க.
ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க 350, அஞ்சு பேர் அப்படிங்கிறனால 350 நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜுங்க, அவ்வளோதான். சரி ஓகே, போட்டை பார்த்துட்டு பேசிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட் ரைட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அது, முடியல, கஷ்டமாக இருக்குது, பார்க்கலாம். மெமரி வேறு ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ நாங்கள் வந்து நாலு பேர் போகிற போட்டை எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் வரோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு தனி ஒரு போட்டு. ஸோ பெடல் போட்டு தான். ஏய் அழுத்த முடியலங்க, அண்ணா அழுத்த, கியர் போடுங்க கேப்டன், அழுத்தி போடு கேப்டன், போ ரேஸ் வச்சுக்கலாம், வாடாரே. இன்னொன்னு தண்ணி வெளியே வருதுனா இதுல தப்பு தப்புன்னு நம்ம நடிக்க முடியும். ஏய் என்னப்பா ஈரமாவது, இதுல தண்ணி வருதுனா வெளிய பொறுமை அமைதியா போ. ஈரமா இதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுல தாங்க, பொறுமையா அழுத்தணுங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மோடு போ. நாங்கள் பாருங்கள் ரெண்டு போட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம், நல்லாயிருக்கு. என்ன கோபுரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சுங்க, 64 GB இருந்தாலும் ஃபுல்லாகிடுச்சு. அதனால தான் ஃபோனில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, மெமரி கார்டு எடுத்துகிட்டு வரா முட்டேன் நானும். சரி ஓகே, இதுவே போதும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு ஸ்பேஸ் பத்தல. இப்போ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கு வந்துட்டாரு, இப்போ அவரு அந்த போட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே பெடல் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டு போட்டில் இப்படி மாற்றுறது. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, ஆனால் செம்ம என்ஜாயாக இருக்குங்க. ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில். ஸோ அரை மணி நேரம் டைமு எங்களுக்கு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 20 நிமிஷம் ஆயிடுச்சா, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. பக்கமாக வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க பசங்க, நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஸோ சக்தி வந்து நம்ம இடத்த வந்து டியூட்டியை ஆக்குப்பை பண்ணிட்டார். ஸோ நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக சக்தி வந்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லை. கால் பெடல் பண்ண தேவையில்ல, சும்மா அப்படி கால் நீர் இருக்கு அப்படி உட்காந்துக்கலாம். ரெண்டு பேர் பெடல் பண்ணோம்னா கஷ்டம்தான், ரெண்டு பேர் பெடல் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரி தான். அவங்களால முடியல, எல்லாம் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து போச்சு. நல்லவேளை நாங்கள் ரெண்டாள் போட்டில் போகலான்னு இருந்தோம், நல்லவேளை அதில் போகல. ஸோ நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா போட்டிங் வந்து பண்ணி பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். அப்படியே போயிருங்க, திருப்பி வந்துடாதீங்க. பாருங்க செம்மையாக இருக்குது, தண்ணி தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க, செம்ம தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. ஆளெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலீங்க, ஆனால் தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. இறங்கி பார்க்கலாம், யூடியூப் யார் பார்க்கறது, சேனல் யார் எடிட் பண்ணி போடுறது வீடியோவை. சரி ஓகேங்க, முன்னே வந்து வெயில் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா சுண்டு நடிக்குதா வரேன். சரி ஓகேங்க, நம்ம வந்து டிரைவர் சீட்டுக்கு போகணும், அதனால் போயிட்டு நம்ம அழுத்திட்டு அங்கே போயிடுவோம். ஸோ வேகமாக அழுத்திட்டு அங்கே போய் ஃபினிஷிங் பண்ணிடலாம். அவங்க வரத்துக்கு எப்படி டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து ரூம் எடுத்திருந்தாருன்னு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாரு, சரி தான் வந்தோம். சரி ஓகேன்னு காஃபி ஆர்டர் பண்ணோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்ருக்கோம். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த குச்சி தாங்க அவங்க சொன்னது, பசங்க சொன்னது இந்த குச்சி தான், வேற ஒன்றும் இல்லை, அது கலக்கிறதுக்காகங்க. சரி ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரூம். ஸோ ஒரு மேலே ரூம் எடுத்திருந்தாரு, சரி ஓகேன்னு நாங்கள் வந்தோம். சரி ஓகே சார், அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டித்தான், எல்லாம் அதுலேயே. சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, எத்தனை மணி, 6:30 ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு நாங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கிளம்பா அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சிவா ப்ரோ மறுபடியும் மீட் பண்ணலாம், பாய் போட்டுக்கோங்க, அப்படியே கை கொடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ரைடில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. சரி ஓகேங்க, அடுத்த ரைடில் கண்டிப்பாக கூப்பிட்றோம், வரேன் இருக்காரு. ஸோ அடுத்த ரைடில் கண்டிப்பாக அவர் ஒரு வாரி ஜாயின் பண்ணிக்கலாம், போகலாம். ஓகேங்க, கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை, அதனால் வந்து வீடியோ எடுக்க போகிறதில்ல, இங்கேயே வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இது எத்தனாவது பாட்டு அப்படின்னு எனக்கும் தெரியலிங்க. சரி ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீமன். நன்றி, வணக்கம், பை.